வெல்கம் டு பி ஃபார் புக்ஸ். நான் உங்கள் வேசுகா. இன்று நம்ம பார்க்க போகிறது சிசு செல்லப்பா அவர்களுடைய மூடி திறந்தது சிறுகதை பற்றி. செல்லப்பா அவர்கள்னாவே நமக்கு ஞாபகம் வருது வாடிவாசல்ங்கிற நாவல் தான். அந்த குறுநாவல் இன்று வரைக்கும் பெரிய அளவில் தெரியப்பட்டிருக்கும். அவருடைய சுதந்திர தாகம்ங்கிற நாவலுக்கு தான் அவருக்கு சாகித்ய அகாதமி அவார்டு வழங்கப்பட்டுச்சு. தமிழில் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற வரிசையில் கண்டிப்பாக செல்லப்பாவே இருக்கணும். அவருடைய சமகால எழுத்தாளர்களை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு அந்த அளவுக்கு புகழும் பேரும் கிடைச்சிச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. செல்லப்பா அவர்களுடைய சிறப்பு என்னன்னா, ஒரு சாதாரண வாழ்க்கையில் நடத்துகிற அனுபவத்தையே கூட அழகாக எழுதுவார். சிறைக்கு செல்லும் கொடுமையை கூட ஒரு அனுபவமாக கலைநயமாக வடிச்சிருக்கிறது தான் இந்த சிறுகதை. மின்னல் போன்று நொடிக்கு நொடி தோன்றி மறையும் அனுபவங்களை நிரந்தரமாக்குறதே ஒரு கலை. ஒரு சிறை கைதி நாளை விடுதலை ஆகும்போது இன்னைக்கு இரவு நினைச்சு நாளைக்கு காலையில் விடுதலை ஆகிற வரைக்கும் ஆழ்மனதில் தோன்றும் எண்ணங்களை வினாடிக்கு வினாடி நொடிக்கு நொடி அவர் எப்படியெல்லாம் சிந்திப்பாருங்கிறத பிரதிபலிக்கிறது தான் இந்த சிறுகதை. சிறுகதை ஆரம்பிக்கும் பொழுது கதையின் நாயகன் சிறையில் இருக்கிறாரு. அவர் எதுக்காக சிறைக்கு போனார், போராட்டம் எதுவும் பண்ணாரா, இல்லை அதோட வெப்பநிலை எவ்வளவு, கொதிநிலை எவ்வளவு, எதற்காக வந்தார், எந்த டீட்டெயில்ஸுமே இந்த கதையில் சொல்லியிருக்காரு. ஒரு சிறுகதை என்பது சம்பவங்களை அடுக்கிக்கிட்டே போகக்கூடாது. ஒரு வாசகனுக்கு எவ்வளவு தெரிஞ்சா போதுமோ அதை கரெக்டாக அறிஞ்சு செல்லப்பா அவர்கள் கதையில் சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. கதையில் ஒரு வரியில் சொல்லியிருப்பார், கைதிகள்ங்கிறது தங்களோட தவறுகளை சாமர்த்தியமாக மறைக்க தெரியாத துரதிருஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கதையின் நாயகன் நானும் ஒரு ராஜ்ய கைதி, அதாவது நான் செய்த குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டு சரணடைஞ்சது அதுங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்காரு. சிறுகதையில் நமக்கு பொதுவாக வாழ்க்கையில் கிடைக்கிற நார்மலாக நம்மளை இது ஒரு பொருட்டாகவே மதிக்காத பொருட்களோட முக்கியத்துவம் கூட அவங்க சிறையில் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்கிறத சிம்பிளாக சொல்லியிருப்பார். எடுத்துக்காட்டுக்கு அவர் ஒரு பென்சில் வச்சுருப்பார், உடைந்த பென்சில், அதை வச்சு தான் அந்த சோகத்துலலாம் எழுதி வச்சுருப்பார், எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம். அவருக்கு அந்த பென்சில் கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாளை விடுதலை, ஒரு நாள் முந்தைய இரவு, இணையிலிருந்தே அவரோட எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. நாளையிலேருந்து நான் இங்கே இருக்க மாட்டேன், இன்னைக்கு நான் அந்த ஜெயில் கம்பி வழியாக பார்க்குறேன், இதே நாளைக்கு வேற ஏதோ ஒரு கம்பெனி, அது ட்ரெயினில் இருக்கும்போது ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டோ இல்லை வீட்டில் இருக்க ஜன்னலோட கம்பியை பிடிச்சிக்கிட்டோ பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு யோசிப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட சாக்கு கம்பளி போர்வை அதெல்லாம் பார்த்து அப்படியே யோசிப்பார், இவ்வளோ நாள் நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்துச்சு, நாளையிலேருந்து இது இருக்காது, நம்ம கூட இருக்காது அப்படிங்கிறதும். அவருக்கு வழங்கப்பட்ட தட்டும் குவளை டம்ளரும் அதை பார்த்து யோசிப்பார், இன்னைக்கு வரைக்கும் இது என் கூட இருந்துச்சு, இது நாளைக்கு வேறு யாருக்கோ கொடுக்க போகிறாங்க, நாளைக்கு இது வேறு யாரோட சொத்து அப்படின்னு யோசிப்பார். நாளைக்கு நம்ம விடுதலை ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வேறு யாருக்கும் கொடுத்துருவாங்க. பொதுவாக அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு சொத்துக்களை கொடுக்கும்போது அவர் தான் அவரோட வாரிசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரோட உடைய நாளைக்கு வேறொரு கைதிக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ அவர் தான் என்னோட வாரிசா அப்படின்லாம் அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அதே போல் அவன் இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது என்ன நினைப்பான், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவன் அவன் தான் நம்மளுடைய அண்ணாத்தையா அப்படின்னு யோசிப்பானா, இல்லை வேற ஏதாச்சும் யோசிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ யோசிப்பார். முந்தின நாள் இரவு நைட்டு 12:30 வரைக்கும் கூட அவருக்கு தூக்கமே வராது, நாளைக்கு நேரம் நமக்கு விடுதலை ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எண்ணங்கள் அவர் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து காலையில் விடிஞ்சிடும், காலையில் எழுந்திரிச்சோன்னு சூரிய உதயத்தை பார்ப்பாரு, இதுதான் கடைசி சூரிய உதயம் இந்த ஜெயிலிருந்து நான் பார்க்குறது அப்படின்னு யோசிப்பார். அதுக்கப்புறம் காலை வேலைகள்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஜெயிலில் வழக்கம் போல். ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் இதுதான் நமக்கு இன்றைக்கி ஜெயிலில் கடைசி, நாளையிலேருந்து நமக்கு வேறு, நாளையிலேருந்து நமக்கு விடுதலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஜெயிலை விட்டு போகும்போது ஏற்கனவே இந்த ஃபார்மாலிட்டிஸ்களுக்கெல்லாம் அவர் என்ன, நான் கைதியாக இருந்ததுக்கான கடைசி சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படிம்பார், ஊர்ஜினப்படுத்துறதுக்கான சடங்குகள் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் அவர் எதிர்பார்த்தது போல் வார்டன் வந்து அவரோட நம்பரை சொல்லி கூப்பிடுவார், 623 வாப்பா அப்படின்னு கூப்பிடுவார். வார்டன் கூப்பிட்டதுக்கப்புறமும் இவரும் போவார், போய் ஆஸ் பர் ஃபார்மாலிட்டிஸ் அவரோட ட்ரெஸ்ஸு பிளேட்டு டம்ளர் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகிறார். ஃபஸ்ட்டு ஒரு கேட் இருக்கும், அதை தாண்டி போவாங்க, அடுத்து 2வது கேட் வரும். அதை அவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்த கதவு என்னை விழுங்கி விட்டது, இப்பொழுது ஜீரணமாகாமல் மீண்டும் என்னை கக்குகிறது அப்படின்னு சொல்கிறார். ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு திருப்பி அதை விட்டு வெளியில் போகிறத அந்த மாதிரி சொல்கிறார். அதே போல் 2வது கேட்டு திறந்ததுக்கப்புறம் அந்த வார்டன் அவர்கிட்ட கேட்பார், திரும்பியதும் நீ வருவியா அப்படின்னு கேட்குறாரு. அதை சற்று எதிர்பார்க்காத அவர் அப்படியே பார்த்துட்டு, தெரியலையே யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவார். அதே போல் 3வது கதவு லாஸ்ட் கதவு அதை திறக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு கனத்த குரல் வருது, அந்த ஆளை வெளியில் விடுப்பா அப்படின்னு கத்துறாரு. அதை கேட்கும் போது
165 நாட்களுக்கு முன்னாடி இவர் ஜெயிலுக்கு வரும்போது இதே குரல் தான் பின்னாடி இருந்து கேட்டுச்சு, இந்த கைதியை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னாரு. இப்போ அதே இவர் வெளியில் போகும்போது அதே ஆள், அதே கைதி, அதே இடம், அந்த ஆளை வெளியில் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. கைதிங்கிற நிலையிலேருந்து ஆளாக அவர் ப்ரொமோஷன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியில் போகிறார். ஒன்ஸ் அவர் ஜெயிலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் பார்க்கும் காட்சி, அதுக்கப்புறம் அவருக்கு தோன்றும் எண்ணங்கள், அதோட கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு வாசித்து ரசிக்கணும்னா அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம், அந்த லிங்கில் போய் நீங்கள் கதையை வாசிக்கலாம்.